வணக்கம், இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு. இனிய வழி மூலம் தங்கத்தில் முதலீடு செய்யலாம். பங்குச்சந்தை விலை நிலவரங்களை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. www.investinmoi.com. தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற போர்க்குற்றம் தொடர்பில் சுதந்திரமான விசாரணையை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை நாட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இலங்கை தொடர்பான அவசர கூட்டத்தில் பேசிய டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்கோலாய் வில்லம்சன் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்துள்ள அவர், இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுவது என்பது புதிதல்ல. பல தசாப்த காலமாக தமிழ் மக்களின் மனித உரிமை மற்றும் சுதந்திரம் என்பன மறுக்கப்பட்டு வருகின்றன. விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றத்தினை சுதந்திரமாக விசாரணை செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை இலங்கையில் அனுமதிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் மூலமாக தெளிவான செய்தியை இலங்கை அரசாங்கத்திற்கு அனுப்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். எம்பி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்துக்குள்ளானதால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவருக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கை நாளை முதல் இடம்பெறும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதுள்ள பானதுறை முதல் நீர்கொழும்பு வரையான கடற்பகுதியில் முறையான ஆய்விற்கு பின்னர் விரைவாக மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நேற்று முன்தினம் பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இதற்போது இந்த கொடுப்பனவு தொடர்பாக பிரதமர் அறிவித்துள்ளார். கப்பல் விபத்துக்குள்ளானதால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றது. இழப்பீட்டை பெறுவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளையும் விரைவில் மேற்கொள்ளுமாறு பிரதமர் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்பி சலுகையை இலங்கை இலக்குமாயின் தேசிய பொருளாதாரம் படுபாதாளத்தில் விழும். எனவே அரசியல் காரணிகளுக்கு அப்பால் சென்று நாட்டு மக்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடி ஜிஎஸ்பி சலுகையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். பிடிவாதத்துடன் செயற்பட்டு ஜிஎஸ்பி சலுகை இழக்கப்படுமாயின் சர்வதேச சந்தையில் இலங்கையின் ஆடை உற்பத்தி மற்றும் தைலுக்கு காணப்படும் வாய்ப்புகளை இழக்க நேரிடும். ஏற்கனவே பங்களாதேஷிடம் கையெழுத்தும் நிலைக்கு வந்துவிட்டோம். இந்நிலை தொடர்ந்தால் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்து டாலரின் விலை 300 ரூபாவை தாண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். இதுகுறித்து இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் இது தொடர்பாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது, 2017 ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைகளை பெற்று நாம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தினோம். ஆடை தொழில்துறை, மீன்பிடி தொழில் என்பன இதனால் மேம்படுத்தப்பட்டன. ஆனால் இன்று ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பிரச்சினை உருவாகியுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை அற்றுப்போக கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று எமது சுற்றுலாத்துறை சார் வணிக செயற்பாடுகள் இல்லாமல் போயுள்ளன. அதேபோன்று மீன்பிடி தொழில்துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்வோர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. எம்மிடம் நிதியின்மையினால் பங்களாதேஷிடம் கடன் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது எமக்கு ஆடை தொழில்துறை மற்றும் தேயிலை தொழில்துறை மாத்திரமே எஞ்சியுள்ளன. இந்நிலையில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை நீக்கப்படுமாயின் அந்நிய செலவாணி குறைவடையும். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து டாலரின் பெறுமதி 300 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும். வேலை வாய்ப்புகள் அற்றுப்போகும். எனவே அரசியலை புறந்தள்ளி அரசாங்கமானது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை பாதுகாப்பதற்கு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். மக்கள் மீது மேலும் சுமைகளை சுமத்த வேண்டாம். நாட்டை சீரழிக்க வேண்டாம் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்கள் தமது கோரமான ஆட்சியினை கைவிடாவிட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கமானது மக்கள் மீது அடக்குமுறைகளை வன்முறைகளை பிரயோகித்து மக்களை அடக்கியாள நினைக்கின்றது. அதாவது குடும்ப ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கு பாடுபடுகின்றது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசாங்கம் எதிர்காலத்திலாவது சரியான முறையில் செயற்படாவிட்டால் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் செயற்பாட்டில் நாங்கள் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து அதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். எனவே இந்த அரசாங்கமானது கடும் போக்கை கைவிட்டு அடக்குமுறையை விட்டு
குடும்ப ஆட்சி முறையினையும் கைவிட்டு செயற்பட வேண்டும். குடும்ப ஆட்சி தொடரக்கூடாது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய பங்களிப்போடு அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து ஆட்சி நடாத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். தற்போதுள்ள கொரோனா நிலைமையினை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தினால் எந்தவிதமான தகுந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. பயணத்தடை என்கின்றார்கள், ஊரடங்கு என்கின்றார்கள், ஆனால் ஒழுங்கான நடைமுறை பின்பற்றப்படவில்லை. வீதிகளில் மக்கள் பயணிக்கின்றார்கள், அத்தியாவசிய சேவை என கூறி அனைவரும் வீதிகளில் நடமாடுகின்றார்கள். எனவே இந்த அரசானது இந்த கொடிய நோயை கட்டுப்படுத்துவதற்கு தகுந்த எந்த நடவடிக்கையினையும் எடுக்கவில்லை. அதற்குரிய பொறுப்பினை சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது சுகாதார அமைச்சு மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட இணைந்த அமைச்சுக்களும் இந்த விடயம் தொடர்பில் அக்கறை செலுத்த வேண்டும். சுகாதார அமைச்சுக்குள்ள அதிகாரத்தினை வேறு யாராவது பாவிக்கின்றார்களா அல்லது வேறு என்ன நடைபெறுகின்றது என்பது எமக்கு புரியவில்லை. ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பில் யாராவது ஒருவர் பொறுப்பு கூற முன்வர வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தங்களின் பதவிகளை ராஜினாமா செய்யலாம் என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் இரண்டாவது டோஸை செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கொத்தட்டுவ சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தடுப்பூசி செலுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை நுவரெலியா பிரதேச செயலக பிரிவிலுள்ள கோல்ப்ரூக் மற்றும் எல்பெத்த கிராம சேவகர் பிரிவுகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. கோல்ப்ரூக் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தடுப்பூசிகள் செலுத்தும் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதேச பொது சுகாதார பரிசோதகர் சிவக்கொழுந்து புஷ்பகாந்தன் தெரிவித்துள்ளார். மேலும் வட்டவளை கிராம சேவகர் பிரிவிற்கு உட்பட்ட பகுதிகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கையும் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வட்டவளை பொது சுகாதார பரிசோதகர் எஸ் காமதேவன் தெரிவித்துள்ளார். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பயணக் கட்டுப்பாட்டை எதிர்வரும் ஜூலை மாதம் 2 வரையில் நீடிக்க வேண்டும் என சுகாதார தரப்பு உள்ளிட்ட நிபுணர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் அரசாங்க பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் தென்னிலங்கை தமிழ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பயணக் கட்டுப்பாட்டை ஜூன் மாதம் 14 முதல் தொடர்ச்சியாக 2 அமல்படுத்துமாறு இலங்கை வைத்திய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் செய்திகளை பார்வையிட எமது வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.